சயின்டிஃபிக்காக வந்து ஹார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் காமிக்க முடியுது. ஆனால் இதே மனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. அதாவது மைண்ட், அதை நம்மளால் பார்க்க முடியுமா இல்லை நம்மளால் பார்க்க முடியாது? அதான் இப்போ இந்த கேள்வியோடு சேர்த்து இப்போ சயின்டிஃபிக்காக கேட்டால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே வந்து நீங்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக் பீயிங் மாதிரியும் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கா மாதிரியும் உங்களை நம்ப வச்சதே அந்த மனம்தான். ஆ சரியா, அந்த மனத்துக்கு போதித்த இந்த பௌதிக விஞ்ஞானத்தில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஹார்ட் இருக்குது, லங்ஸ் அதுக்கு மேலே இருக்குது, டயஃப்ரம் இருக்குது, கிட்னி இருக்குது, அப்படி இப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே பதிக்கப்பட்டிருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு. புரியுதா? அதுதான் 300 வருஷமாக 400 வருஷமாக ஆன்ம ஞானமே இல்லாமல் போயிடுது. ஆன்ம ஞானம்னா இந்த நம்மை பற்றி, நமக்கு இப்போ இந்த காரணிக்கு வந்து எப்படி தானே சொன்னீங்க, நமக்கு வந்து ஹார்ட் எங்கே இருக்குன்னா சயின்டிஃபிக்காக தெரியுறது இங்கே இருக்குது அப்படின்றீங்க. ஸோ அந்த நமக்குன்றதே என்னன்னு தெரியாது, மனித சமுதாயத்துக்கே பொறுமா, நான்ன்றதே என்னன்னு தெரியாது. அதுவும் ஏன்பா இதுக்கெல்லாம் விஞ்ஞானம் இருக்குது, ஒரு 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 ரிஸ்ட் வாட்சுக்கு கூட ஒரு குட்டி பேட்டரியை வச்சு அதுக்குள்ளே ஒரு பவர் வந்துட்டுருக்கு, ஒரு இவ்வளோண்டு எஸ்டி கார்டில் வந்து 0.5 GB இருக்குது இல்லையா, 1 TB வைக்கிற அளவுக்குலாம் ஸ்பேஸுக்கு அனுப்புறதுலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பேனல்ஸ் எல்லாம் இங்கேருந்தே ரிமோட்டில் ஓப்பன் பண்ணுறா, லேண்ட் ரோவர்னு மார்ஸில் இறக்கிட்டு அப்படின்னு சிக்னல்ஸ் எல்லாம் போகிறது வருது இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா நானுக்கு மத்தனம் தெரியாமல் இருந்தது யாருடைய மடத்தனம், யார் கோட்டை விட்டுருக்கோம், மனித சமுதாயமாக கோட்டை விட்டுருக்குல்ல. இந்த சயின்ஸை தெரிஞ்சுண்டா இந்த சயின்ஸ்குள்ளே வந்து உங்களுடைய 5 கோஷங்கள்னு சொல்கிறா நம்ம மெய்ஞானத்தில், ஆன்ம ஞானத்தில் என்ன ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து அறியாமை கோஷம். படம் போட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய நாம் அப்படின்றீங்க பொதுவாக கரெக்டாக, இந்த நாம்ன்றது என்ன, மனம் படைத்த மனிதன். இவன் தானே ஒரு மாடு வந்து சொல்றது இல்லை, அது 5 அறிவு ஆனால் எக்ஸிஸ்டன்ஸாகவே இருந்துருக்கு, ட்ரூத்ஃபுல்லாக இருந்துருக்கு, அதுக்கு பாஷை மாத்திரம் இல்லை. இந்த மனம் கொண்ட மனிதன்னா என்ன, மனம்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து வீடியோ, வீடியோ இருக்கா இல்லையா, ஃபீலிங்ஸ் எல்லாம் வீடியோ தானே. உங்களுக்கு தெரியும் சொன்னேள், தெரியும் சொன்னது வந்து இந்த மனம் தான். மனம் வந்து கிளீனாக வந்து தன்னுடைய தான் படித்த சயின்ஸ் மூலமாக தெரிஞ்சுட்டுருக்கு, ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு, 4 சேம்பர்ஸை வச்சுட்டுருக்கு, அப்படி இப்படின்ட்டு எல்லாம் அதனுடைய சயின்சஸ் எல்லாம் வந்து இந்த ஹார்ட்டை பற்றி வீடியோகிராஃபிக்காக உள்ள இருக்கா இல்லையா, அதை பற்றி வேர்ட்ஸ் இருக்கா இல்லையா. இது வந்து ஹார்ட்ன்றது ஃபார்ம் இல்லையா, ஒரு வடிவம். இது வந்து என்ன, வேர்ட்ஸ் ஆடியோ இல்லையா, இது வந்து வடிவம், இது வந்து நாமம் அப்படின்வாங்க, நேம். புரியுதா, ஃபார்ம் அண்ட் நேம், நாம ரூபம். இதை வந்து நம்மளுடைய மெய்ஞானியான ஒரு இவர் வந்து ரிஷி வந்து அற்புதமாக ஒரே இதில் சொல்லியிருக்கார். அதாவது 4 வேத வாக்கியங்களுக்கு 2 செய்யுள்ள ஸ்லோகத்தில் டெஃபனேஷன் கொடுத்துருக்கார், எல்லாம் சயின்ஸ். அதில் சொல்கிறார் அவர், ஏகமேவா அத்விதீயம். அதை எழுதுகிறேன் அந்த ஸ்லோகத்தை தமிழில், சத் நாம ரூப விவர்ஜிதம். இது தத்துவமசிக்கோ எதுக்கோ ஒன்று சொல்றார் இவர், நீ அதுவாக இருக்கிற அந்த அதுவை டிஃபைன் பண்றார். அந்த அதுன்றது என்ன, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம்ல, மனம் உதிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம், மனம் வந்து ஒரு செல்லா, ஒரு ஆட்டமா, ஒரு மாலிக்யூலா, எதுவாகவும் சபாட்டமிக் பார்ட்டிக்கலா, ஃபோர்ஸஸா, எதுவாக மாறத்துக்கு முன்னாடி இது மனம், அது மனம். அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மனம்னே, மனம்னாலே மனமே என்ன என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம உள்ளதானே போய் ஆகணும், அது உள்ளேன்னு போகிறதுக்கு வந்து மனிதன் தானே வரணும், ஒரு மாடாக வர முடியும்,
மாடு இன்னும் வந்து ஒரு 200 மில்லியன் இயர்ஸ் ஆனால் கூட மாடு மாடாக தானே பிறக்கும். ஆனால் மாடும் மாடும் மனத்துக்குள்ளே இருக்குன்றதை மனிதன் தானே அறிவான். அப்படி மெய்ஞானிகள் அறிஞ்சிட்டாங்க. அறிஞ்சு என்ன சொல்கிறாங்க, பிரம்ம சகல இதுவே அண்ட பேரண்டங்களே பரம்பொருள், நீங்களும் நானும் இல்லாமல் இருப்போமா, அது என்னன்றத நம்ம ஆராயறதுக்கு அதுக்கு தான் அந்த பாக்கியம் வரணும், அந்த டைம் வரணும், திருப்பி அந்த மனம் தான் அந்த டைமை கொடுக்கணும் உள்ளுக்குள்ளே. கரெக்டாக என்ன எல்லாம் இன்விசிபிள் ஃபோர்ஸஸ், இந்த ஃபிசிக்ஸு சயின்ஸு சொல்கிற ஃபோர்ஸஸே இன்விசிபிள் ஃபோர்ஸஸ்னா, ஒரு கிராவிடேஷனல் கிராவிட்டி அப்படின்றத வந்து பேர் தான் அது, எடுத்து காமிக்க முடியாது இல்லையா. ரொம்ப ஒருத்தன் ஆர்கியூ பண்ணி தானே கிராவிட்டி இல்லைன்னு ஆர்கியூ பண்ணி தான் என்ன பண்ணுவான் சயின்டிஸ்ட்டு, வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி போடுறேன், நீ கீழே போறியா மேலே போறியான்னு பார்க்கலாம். கீழே போனா அது பேர் கிராவிட்டி, அது உனக்கே ப்ரூவ் ஆகிடும், உயிரோட இருந்தேன்னா ப்ரூவ் ஆகிடும். கரெக்டா அப்படி தானே சொல்ல முடியும். அதே போல ஆன்மா வந்து இதெல்லாம் வந்து பேர் சொன்ன உடனே இதெல்லாம் இருக்குன்னு நம்ம சயின்ஸ் பூர்வமாக நம்புவோமா? ஆன்மான்றது ஆழ்ந்தவர்கள் நீ சாவலையப்பா இருக்கியப்பா, உன்னோட மனத்தோட சேர்ந்து அண்ட பேரண்டங்களோட சேர்ந்து உள்ள எல்லாம் அங்கே மறைஞ்சு கிடக்கே. ஏன் சயின்ஸ்னால வந்து அந்த ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியல இவ்வளோ நாளும், அந்த மனம் அந்த நாம்ன்றதை ஏன் அது ஒன்று சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை நம்ம இப்போ என்ன கேட்டிங்கன்னா இப்போ சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க ஹார்ட் இருக்குது லங்ஸ் இருக்குன்னு, சயின்டிஃபிக்காக ஏன் மைண்ட் இருக்குன்றது அதை ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு சயின்டிஸ்ட்க்கு? இந்த சயின்ஸே வந்து யாருக்கு எழுந்துட்ட புத்தி தானே சயின்ஸு, சயின்டிஸ்டாக எழுந்துட்ட புத்தி தானே சயின்ஸாக வந்து வெளிப்படுத்துறது ட்ரூத்தை. அந்த புத்தியே எங்கேருந்து வர்றதுன்றத இப்போ வந்து உங்களுடைய இருப்பு அதாவது நீங்கள் இருக்கள் இப்போ வந்து நீங்கள் உடம்பாக இருக்கள் இல்லாட்டி உங்களுடைய அட்டென்ஷனாக இருக்கள் இல்லாட்டி உங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸில் எப்படி இந்த கேள்விகளை எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு இன்ஸ்டண்ட்டாக ப்ரோஸ் பண்ணிட்டுருக்கீங்க வச்சுக்கோ, அங்கெல்லாம் நீங்கள் இருந்தாகணும்ல, அந்த இருப்பு இவங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியுமா? நீங்கள் பேசின பிறகு தானே எனக்கு தெரியுது நீங்கள் இந்த மாதிரி கேள்வியில் அந்த அட்டென்ஷன் வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு, அந்த கேள்விக்குள்ள இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கு, அதுக்கு மேலே விளக்கம் கிடைக்காதனால நம்ம கிட்ட கேட்குறார். அந்த மாதிரி இங்கே வந்து ஆப்ஜெக்டிவாக வந்திருக்கிற இன்டெலிஜென்ஸ் எல்லாமுமே வந்து மறைப்பு. மறைப்புன்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் தேட ஆரம்பிச்சிட்டீங்க, உள்ள தேடுறதுக்கு பதிலாக டைரக்ஷனே தப்பான டைரக்ஷன். ஆன்மாவை தேட வேண்டிய டைரக்ஷன் வந்து ஹார்ட்டில் தேடக்கூடாது, உள்ளுக்குள்ளே தேடணும். உள்ளுக்குள்ளே எங்கே நின்னோ இந்த மாதிரி அந்த எண்ணமாக இந்த கேள்வி வருது இல்லை, இந்த தாட்டே வந்து எங்கேருந்து வருது, யாருக்கு வந்தது, தாட்டுக்கு என்ன அடிப்படை, அந்த இந்த இந்த தாட்டுக்கு கேள்வி தாட்டுக்கு சந்தேகம், ஒரு குழப்பம், ஒரு கிளாரிட்டி இல்லாத தன்மை. ஸோ அது ஒரு உணர்ச்சி தானே, இந்த உணர்ச்சி எங்கேருந்து வந்தது, கரெக்டா யாருக்கு வந்தது, அது ஒண்ணு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி வந்திருக்கே தவிர அந்த உணர்ச்சி நீங்க தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த கேள்வியை அந்த சந்தேகத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தானே தெரியும், நீங்க நினைச்சுருக்குது என்ன, உன் நினைப்பு தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்போம். நீங்க பேசினாதான் தெரியும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா உள்ளுக்குள்ள எவ்வளோ சயின்ஸ் உள்ள ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த பாவத்தோடு அந்த அட்டென்ஷனோடு வரணும், இந்த நாட்டம், அந்த அட்டென்ஷன் தான். நான் என்ன சொல்கிறேன், இவர் வந்து மெய்ஞானம்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு, நம்ம ஒய்ஃபு என் ஒய்ஃபும் வந்து அதை கேட்டுருக்கா 6 மாதமாக, இன்றைக்கி நம்ம வந்தோம், இவ்வளோ சயின்ஸ் இருக்கிறதே இப்போ தான் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக உங்களுக்கே இப்போ ஓப்பன் ஆகிறதா இல்லையா, உனக்கும் ஓப்பன் ஆகிறதா இல்லையா, உனக்கு என்ன வயசு, 9ஆம் கிளாஸ்னா 14 வயசு. நான் என்ன சொல்லிட்டுருக்கேன்னா 12 வயசுலேருந்து இன்னர் சயின்ஸுன்னு உலகம் பூரா இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பிகாஸ் வி ஹவ் ட்ரிஃப்டட் அவே, எங்கேயோ போயிட்டோம், எங்கேயோ வெளில சுற்றின் இருக்கோம், மேய்ஞ்சிட்டே இருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்போ இவனுக்கு வந்து இந்த கிளாரிட்டி போச்சுன்னா அவன் உள்ளே தான் இருக்கான்றது ஃபஸ்ட்டு உண்மை அவனுக்கு போயிடும். கரெக்டா ஹேமந்த் எங்கே இருக்கான், உள்ளே இருக்க ஃபஸ்ட்டு, அந்த உள்ளே இருக்கிறது தான் உன்னுடைய இன்னைக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட், மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு அதில் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது யார், உள்ளே இருக்கிற ஹேமந்த்து. இப்போ உள்ளே இருக்கிற ஹேமந்தை நீ கோராக பார்த்துட்டே இருந்தேன்னா மேக்ஸுன்ற உன்னுடைய எக்ஸாமில் பர்ஃபார்மன்ஸ் வந்து உன்னை விட்டு எப்படி வெளில போகும், பியூட்டிஃபுல்லாக ப்ரெசன்ட் பண்ணுவோம் இல்லை,
கரெக்டா? நூற்றுக்கு நூறு தான் மேக்சிமம் இந்த உலகம் கொடுக்குறது. அந்த நூற்றுக்கு நூறு வாங்கிடுவேல்ல, ஏன்னா உள்ளேயே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, உள்ளுக்குள்ளே இருந்தேன்னா எங்கே எல்லாம் பிகின் ஆகுதுன்றது மற்றும் தெரிஞ்சுட்டா அதுலேயே இவ்வளோ ஆசுவாசம் கிடைக்கிறது, இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதுன்னா நம்ம வந்து எங்கேயோ வெளியில் போயிட்டு மிஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஹார்ட் வந்து இங்கே உடம்புக்குள்ளே இருக்கு, அந்த ஹார்ட் உடம்புக்குள்ளே இருக்குன்றதை தெரிஞ்சின்றது வந்து உங்கள் புத்தி தானே. உங்கள் புத்திக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு 2 வயசு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. நம்மளாம் ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு வரைக்கும் என்ன லம்ப் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் போன்ஸாக தான் இருந்திருப்போம், ஓடுவோம் ஆடுவோம் குதிப்போம் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்போம், அங்கே தெரிஞ்சிருக்காது இல்லை. ஆனால் இருந்துருக்குல்ல. அதே போல் இந்த மனம் வந்து தூக்கத்தில் மறையிறது, அப்புறம் உங்களுடைய விழிப்பு நிலையா சந்தேகங்களா குழப்பங்களா எந்தெந்த அளவில் சுந்தர் தேங்கி இருக்காரோ அந்த அளவுக்கு பிலீஃப், அந்த அளவுக்கு பௌதீகத்தில் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை வச்சு அதுலேயே கொஞ்சம் ஆன்மீகம், புரியுதா? அதில் ஆன்மீகம் தான் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருது, அந்த அளவுக்கு ஆன்மீகம், புரியுதா? அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகிடுது. ஏன்னா இந்த ஆப்ஜெக்டிவிட்டி வந்ததுனாலே சப்ஜெக்டிவிட்டியை தேடுற ஒரு புத்தி, அதாவது உள்பக்கம் திரும்பி பார்க்குற புத்தி இல்லைன்னாலே இங்கே வந்து ஃபுல்லாக கண்ணு கட்டப்பட்டு வெளில இருக்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளே பூந்துடும். புரியுமா? என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, ஆலை இல்லாத அதாவது சர்க்கரை ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ தான் சக்கரைன்னுவாங்க. அந்த பூவில் கொஞ்சோடு ஸ்வீட் இருக்குமா, அந்த ஊரில் சர்க்கரையே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. சர்க்கரையை டேஸ்ட் பண்ண சர்க்கரை எப்படி இருக்கும்பான்னு கேட்டால் அந்த அந்த இழுப்பு பூ கொட்டி கிடக்கு பாரு, அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிப்பாருன்னா அப்போ அதில் தெரிகிற அந்த கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓ சுகர் இப்படி தான் இருக்குமோ. அந்த மாதிரி ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சக்கரைன்ற மாதிரி இந்த புத்திக்கு உள்ள ஒன்றும் பற்றி தன்னை பற்றி தெரியாது, தான் யாருன்னு தெரியாது, தூக்கத்தில் எங்கே போகிறோம் தெரியாது. அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் இந்த உடம்பு டிக்கெட் வாங்கிடும், இந்த ஹார்ட் நின்று போயிடும், தினம் தினம் இந்த ஹார்ட்டே ஓடிண்டே தெரியாமல் இருக்கு தூக்கத்தில், கரெக்டா? அப்போ ஓடிதான் என்ன பிரயோஜனம்? அந்த கிட்னி நன்னா இருந்தால் தான் என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் தான் என்ன பிரயோஜனம்? அந்த பெரிய நீங்கள் அப்படியே சயின்டிஃபிக் டேட்டாவெல்லாம் வச்சுட்டு அப்படியே எழுந்து இதை நம்பி நான் இது இதில் தான் நான் இப்போ நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் விழிப்பு நிலையை என்ன பிரயோஜனங்க? இட் நாக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் இல்லை. சந்தேகம் கேட்கலாம். இப்போ நம்ம உள்ள நோக்கி தான் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இதே கேள்வி தான் கௌதம் புத்தாக்கும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது. 2500 வருஷம் அவர் வந்து அதை நோக்கி பல கேள்விகள் இருந்து அமைதி நிலையில் இருந்து அதுக்கப்புறம் ஞானத்தை அடைஞ்சார். அதுக்கப்புறம் வழியில பாத்தீங்கன்னா இப்போ ரமணர், ரமணரும் அதே சித்தாந்தத்தை தான் ஃபாலோ பண்ணி ஊமைன்றது கேட்டு யாரு எனக்குள்ள இருக்கிறா, நான் யாரு, இந்த உடம்பு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இவங்க எல்லாரோட காலகட்டம் இப்போ இருக்கிற காலகட்டம் ரெண்டுமே வித்தியாசமான இருக்கு. இப்போ நம்ம நான் சம்பாதிக்கணும், காசு சேர்த்து வைக்கணும், பையனுக்கு படிப்பு வைக்கணும், வாழ்க்கை இருக்கு, ஃபேமிலி இருக்கு, இந்த ஓட்டத்துல எப்படி என்னோட தேடலை நான் ஆரம்பிக்க முடியும் என்னால? இந்த உண்மை வந்து உங்களை தாக்குறதா இல்லையா? கண்டிப்பா தாக்குது. ஏன்னா அடிப்படை இல்ல. ஆமா, நான் சொல்றது என்ன, தூக்கத்துல இந்த மாதிரியா விஞ்ஞான மயமான இதோ இந்த வேலை பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட எந்த காலமுமே வித்தியாசம் இல்லாமல் அங்க இல்லாம இருக்குல்ல. புத்தரும் அவருடைய ஆழ்ந்த உறக்கத்துல 2500 வருஷம் முன்னாடி தூங்கியிருப்பாரு. ரமண மகரிஷியும் ஒரு நாள் வந்து 15வது வயசுல மரண அனுபவம் வந்தது. அதுலேருந்து அந்த பொருள் அந்த பொருள் அந்த பொருள்ன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது உள்ள இருக்குது, அது உள்ளே இருக்குது. ஸோ இருக்குது, இருப்பே அதனுடைய தன்மை, ஃபஸ்ட்டு தன்மை அதனுடைய இது இருப்பு. ஸோ இதை உணர்ந்தவர் தான் புத்தர். இப்போ 2500 வருஷம் முன்னாடி அவரும் தூங்கியிருப்பார், அவரும் ஞானம் அடைஞ்சு ஒரு எவ்வளோ 80 வயசோ 85 வயசோ வாழ்ந்திருக்கார். தினம் தினம் அந்த உணர்வுலேயே வாழ்ந்திருக்காரு. நம்ம பகவானை வந்து 1900 இங்கே எழுதியிருந்தோமே, 1896 உணர்ந்த நாள் இது. 1896 வந்து இதுக்கு வந்தார் திருவண்ணாமலைக்கு, உணர்ந்த உடனே அங்கே வந்துட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் 1950 வரைக்கும் 55 வருஷம் அந்த பூத உடலில் அந்த பொருளாகவே வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்கார், அதுவாகவே வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கார். அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது, ஏகமேவா அத்வித்தீயம் சத்து நாமரூப நாமரூபம், அதாவது அது வந்து சத் பொருள், வெறும் இருப்பு பொருள்,
சத்துனா சத்தியம். ஆமாம், இப்போ நம்ம இந்த ரூமில் வந்து நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்ம இல்லாமே இந்த ரூமில் இருந்த வெட்டவெளி இருந்ததா இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி? அப்புறம் இந்த வெட்டவெளி வந்து இந்த பில்டிங்கே இல்லாமே இருந்ததா இல்லையா? இந்த பூமியே இல்லாமே இருந்ததா இல்லையா பிக் பேங்க் முன்னாடி? இருந்ததா இல்லையா? இருப்பு இருந்ததா இல்லையா? அது என்ன இருப்பு? ஸ்பேஸ் இருப்பு கூட கிடையாது. பொறுமா, அந்த மாதிரி அந்த சத்துன்றது மனித மனத்தில் நாம ரூபங்களாக இருக்குது, மனித மனத்தில் தான் இருக்குது. ஒரு இதுக்கு வந்து மாடுக்கு இருக்குது, மாடுக்கு வந்து அது ஆகாரமாக தான் தெரியுது. ஒரு புல் கட்டை பார்த்த உடனே மொழமா போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் தெரியுது. நம்ம அதை எப்படி பயணிக்கிறது, அதை எப்படி உள்ளுக்குள்ளே எப்படி போகிறது நம்ம? அதுதான் ஃபஸ்ட்டு இந்த உண்மை வந்து உங்களை வந்து திருப்பிடுத்தா இல்லையா? திருப்பிடிச்சு இப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன தனியாக இப்போ மெடிடேஷன் பண்ணணும் இல்லை பூஜை பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை அதுதான் அதுக்கு வழிகள் திருப்பி என்ன உள்ள போகணுன்னாலே உள் பூரா அந்த நடுவில் உள்ளுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்லோகத்தையும் எழுதிடுறேன். ஏகமேவா அத்வித்தீயம் சத்து நாம ரூப விரிதம் சிருஷ்டியகே. புராதுனா அபி அஸ்ய தமிழே மறந்து விடுத்து அத சமஸ்கிருதத்தை வேற தமிழ்ல எழுதணும்டா. இது ஃபர்ஸ்ட் லைன். ஏகமேவா அத்வித்தீயம் சத்து நாம ரூப விவரிச்சிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரியான நாமே அற்ற, நீங்க கேட்ட இல்லை நாம் மனம் கொண்ட மனிதன் ஃபுல் ஆஃப் இது ஹார்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் நேம் அப்படின்னு போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாம ரூபங்களை கடந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு பேரிருப்பு இருக்கு, சத்தியம் இருக்கு, தனி வடிவம் இல்லை. இருக்கு வடிவம் தானே ஃபார்ம் ரூபம், அப்புறம் அதை நினைக்கிறவன் மனிதன் தானே, நம்மளுக்கு தானே வேர்ட்ஸ், ஒரு மாட்டுக்கு வேர்ட்ஸே இல்லையே. வேர்ட்ஸே இல்லாமல் அதுவும் எல்லாம் மூன்று நிலைகளில் வாழ்ந்து அதுவும் அப்படியே வந்து வந்து போயின்ட்டுருக்கு. எல்லாம் எல்லா பிரபஞ்சமே மொத்த பிரபஞ்சமுமே எல்லா இயக்கங்களுக்கு மாட்டின்ண்டு தனி மனம் இல்லாமல், புரியுதா? அப்படின்னா டோட்டாலிட்டியில் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறத நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு ஒரு விதை வந்து அஞ்சு பூதங்களுக்குள்ள ஒன்றாவே மெர்ஜாயி கிடக்கு. எப்பவும் வெளியில் இருக்கும்போதும் ஒரு தனியா தூள், ஒரு தனியாக இது விதை தனியாக அது இருக்கும் பொழுது கூட வந்து அஞ்சு பூதங்களில் இருக்குது. உள்ளே அது விதைக்கப்படும் பொழுதும் ப்ராசஸிங்க்கும் எல்லாத்தோடையும் அதை அதோடய சாரத்தை எடுத்துகிட்டு கொத்தமல்லி செடியாக அப்படியே முளை விடுறது இல்லையா? அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அவைகள் பொருட்களாக காட்சி கொடுத்தாலும் தனிமை இல்லை, அஞ்சு பூதத்தினோட சக்தியும் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து அவைகளை வந்து முன்னோக்கி 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 என்னென்ன அது விதையாகவே அப்படியே கண்டினியூஸாக இருந்துட முடியாது. ஒன்று காஞ்சி சருகாகணும், பஸ்மமாகணும், இல்லாட்டி முளை விடணும், கரெக்டா? கொத்தமல்லியாக மாறணும், ஃபார்ம் மாறிண்டே இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற டீப்பஸ்ட் கோட்ஸு கோடு தானே, அதெல்லாம் டிஎன்ஏ கோட் மாதிரி தானே. அப்படி வந்து பிரபஞ்சம் பூரா இருக்கிற விசைகள் எல்லாம் என்ன ஆகுது, மேட்டர் மூலமாக தன்னை எக்ஸ்டிங்விஷ் பண்ணிகிட்டே இருக்கு. திருப்பி மேட்டர் என்ன ஆகுது, அப்படியே டிசப்பியர் ஆகுது, திருப்பி இதுவாக போகிறது, சக்தியாக போகிறது, ஃபோர்ஸஸாக போகிறது. இந்த சக்தியும் மேட்டரும், புரியுதுங்களா, மெட்டீரியல் மூமெண்ட்ஸும், இது ரெண்டுமே வந்து மனமே. அந்த மனத்துக்கும் வந்து தனி இருப்பு இல்லை, அது எங்கே இருக்குன்னா சுப்ரீம் சத்தில் இருக்கு. அதனால தான் ஏக்கம்னு சொல்கிறார், பலன்னு சொல்லலை, அண்ட பேரண்டங்கள் தான் சத்துன்னு சொல்லலை. ஆ ஆமாம், நான் அப்படி சொல்லி தானே இப்போ நம்ம இதுவாக எடுத்து, ஒரு காலத்தில் சூரியனை வழிபட்டாங்க, ஒரு காலத்தில் ஸ்பேஸை வழிபட்டாங்க, ஒரு காலத்தில் காற்றை வழிபட்டாங்க, விதவிதமாக மனிதன் அவன் நம்பிக்கைக்கு அவன் மெச்சூரிட்டிக்கு மெச்சூரிட்டியை மெச்சூரிட்டியே திருப்பி வந்து புத்தி மூலமாக வருது, கரெக்டா?
ஒப்பிட்டு ஒப்பிட்டு வருது. இவன் வந்து போன வருஷம் எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தான், இந்த வருஷம் ஒன்பதாம் கிளாஸ் கரெக்டா? அது ஒரு ரிலேட்டிவாக இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஜெக்டிஃபைடு இன்டலெக்ட், ஆப்ஜெக்டிஃபைடு இன்டலெக்ட் இஸ் எ ட்ராப்பு. போருமா, ட்ராப்புன்னு எப்படி சொல்கிறேன்னா, அது தன்னை அப்படியே பாவிக்கிறது. நான் ஒன்பதாம் கிளாஸ்ன்றது அவன் நம்பினா தான் ஒன்பதாம் கிளாஸுக்குள்ளே உட்கார முடியும். என்னுடைய இன்டெலிஜென்ஸுக்கு ஒன்றுமே எதுவே இல்லைன்னா, ஒரு வள்ளலார் அப்படி தான் நினச்சாரு, எனக்கு ஸ்கூல் படிப்பு இது என்னது இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, தமிழை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பிரிட் பயங்கரமாக இருக்க. ஒரு ஏழு எட்டு வயசுக்கெல்லாம் கவிதையாக கொட்டுறது, உலகமே டீச் பண்ணுறது, இயற்கையெல்லாம் டீச் பண்ணுறது, எல்லாம் ஞானம் போதிச்சுட்டுருக்கு. என்ன மெய்ஞ் ஞானம் போதிச்சுட்டுருக்கு? புத்தருக்கு மெய்ஞானம் போதிக்கிறது, ரமணருக்கு மெய்ஞ் ஞானம் போதிக்கிறது. மெய்ஞ் ஞானம்ன்றது என்ன? உள்ளே இருக்கிற ஞானம், உள்ளே பற்றிய ஞானம். உள்ள என்னென்ன? இந்த ஏக்கமேவான்னு சொல்லப்படுற உள்ளே கடந்து, புத்தியை கடந்து இருக்கிறது. புத்தி தான் ஃபஸ்ட்டு முழிச்சுக்கிறோம் நம்ம. ஒரு பெரிய விஞ்ஞானி, லேட்டஸ்ட்டு விஞ்ஞானி, குவாண்டம் ஃபீல்டை வந்து என்னமோ பெரிய ரெவலேஷனை நாளை கொடுக்க போகிறாருன்னா கூட அவர் புத்தியிலேருந்து தானே வரப்போகுது. அந்த புத்தியே தூங்கிட்டு இருந்ததா இல்லையா? அந்த சயின்ஸ் பெருசா? இவர் புத்தி மூலமாக உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி திருப்பி புத்தி மூலமாக வந்ததில் தானே நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் எல்லாரும். நம்ம உண்மையை கொட்ட விட்டோம்ல, அந்த உள் உண்மையை தானே அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வந்து குற்றம் சொல்லலை, பட்டு முக்கியமானதை கோட்டை விட்டுட்டோன்ற இந்த ப்ராசஸில் டீஜெனரேஷன் ஆகிட்டோம். டீஜெனரேஷன் புரியுதா? எங்கேயோ செதஞ்சு போயிட்டோம். எல்லாம் தேவை தான், ராக்கெட் சயின்ஸ் வேணும், பட்டு அங்கேயும் நீ போய் காலனைஸ் பண்ணி அங்கே போய் வாழப்போறியா? மார்ஸில் வாழுவேன், திருப்பி அதுக்கு உண்டான ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கணும். அங்கேயும் வந்து உன்னுடைய மனம் வந்து மறையிற ஸ்திதியும் ஒன்று இருக்குமே. ஸ்பேஸுக்கு போனவங்க கூட தூங்குறான்ல, டேப்லெட்டை போட்டுண்டு என்னட்டா, சாப்பாடே டேப்லெட் தான். ஸ்பேஸில் போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அங்கேயும் தூங்குறாங்கல்ல, அது என்னது? அது தூக்கம், டெத்து, கோமா, அந்த அன்கான்ஷியஸாக மயக்கம் போட்டு விடுறது, அப்புறம் மெய்ஞானிகளோட உணர்ந்த சகஜ வாழ்க்கையே அவங்க அதுலேயே இருக்காங்க. இதெல்லாம் கோட்டை விட்டு விட்டோம். அதனால தான் நான் சொல்கிறேன், பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பிச்சிடணும் இந்த சயின்ஸை. அட்லீஸ்ட் குறைஞ்சது வேர்ல்டு ஓவர் ஒரு பையனுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் மொபைலை பற்றி தெரியும், டப்பு டப்பு டப்புன்னு கேமை போட்டு இன்னொன்னமோ ஆர்டிஃபிஷியலாக ஒரு கேமை உருவாக்கி கொடுக்குறான், ஒன்று ஒன்று ஆடுன்னு ஆடின்ட்டுருக்கான். இவன் விரல் அப்படி தொடும் பொழுது அந்த சென்சாரில் பட்டு கீழே இருக்கிற அந்த சென்சார் வந்து ஓப்பன் ஆகி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது, அது மூலமாக தான் இந்த கேமே வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஆப்ஜெக்டிவாக புத்திக்கு வந்து சொல்லி கொடுத்து உடனே அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணிருக்கோம். தொடர விரலுக்கு பின்னாடி நினைக்கிற மனம் என்ன, அந்த தாட்ஸ் என்ன, அந்த மாதிரியான இன்றைக்கெல்லாம் போய் நல்லா விளையாடணும். அப்பா அம்மா ஊரில் இல்லை, இன்றைக்கி பூரா நம்ம லேப்டாப்பில் உட்காந்துடுறோம் இல்லாட்டி மொபைலில் உட்காந்துடுறோம் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு வராங்களா இல்லையா பசங்க? சரி, அந்த கங்கணம் கட்டிக்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் எங்கேருந்து வருது? அதை வந்து அந்த மாதிரி பாவமாக எண்ணமாக மாற்றி பண்ணுற ட்ரைவ் பண்ணுற அந்த புத்தி ப்ராசஸர், புரியுதுங்களா? அந்த கவனம் இல்லை, எப்படி மொபைலில் ப்ராசஸர் இருக்குல்ல, ஒரு ஆப்புக்கும் டிரைவ் இருக்குல்ல, ஒரு டிரைவர் நாட் இன்ஸ்டால்டுன்னு வருமா இல்லையா? அது டிரைவர் இன்ஸ்டால் ஆனால் தானே அந்த இப்போ அப்ளிகேஷனே ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி புத்தியில் கவனங்கள் நாட்டங்கள் மாதிரி 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 எல்லா ஹியூமன் பீயிங்ஸாக 790 கோடி மக்கள் வந்து ஆப்ஜெக்டிஃபைடு ஃபீல்டில் அப்படியே என்ன பண்ணுறது, இதில் என்ன நான் அப்படின்னே தெரியாமல் வெளியில் இருக்கிறதுல மாட்டின்ருக்குமா இல்லையா? அது ஜடம், அது வேற, புரியுதா? நீங்கள் என்ன சூரத்தனம் பண்ணாலும் ராத்திரி மொத்தம் உங்களோட சூரத்தனத்தோடு சேர்ந்து நீங்களே காணும்ல, அப்படின்னா எந்த சயின்ஸ் முக்கியம்? இந்த சத்துன்ற சயின்ஸுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா வந்து சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து சயின்ஸ், இந்த சயின்ஸ் வந்து இன்னர் சயின்ஸ், இந்த சயின்ஸ் அபவுட் அஸ், அதனால தான் இதை அப்படியே கொடுத்துருங்க, சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். இதை பகவான் ரமண மகரிஷி 40 செய்யுள்ல கொடுத்து இந்த பிரம்மாண்டமான சயின்ஸ் வந்து 40 செய்யுள்ல இருக்குன்னு உள்ளதே 40 செய்யுள்களில்
பொறுமா. இங்கே உண்மையாக இருக்கிறது உள்ளதுன்னா என்ன அர்த்தம், உண்மையாக உள்ளதுன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் நானெல்லாம் என்ன, மனத்தினுடைய ஹார்ட் டிஸ்க்கு பாப்கார்ன் மாதிரி புரிஞ்சுட்டுருக்கு, புரியுதா? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த வயசாகட்டும் அதில் டெத்து ஒன்று, தூக்கம் ஒன்று, கனவு ஒன்று அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ், மனம்ன்ற கான்சியஸ்னஸ்ஸு என்னென்னத்துக்கும் மாறி 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 போயிட்டுருக்கு. பூச்சியாக இருக்குது, நம்மளே பட்டாம்பூச்சியை பார்க்குறோம், மாடை பார்க்குறோம், ஆடை பார்க்குறோம், விதவிதமான இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமுமே கான்சியஸ்னஸ்னுடைய அடைப்பட்ட டப்பாக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி, கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட அடைப்பட்ட கான்சியஸ்னஸ், அடைப்பட்ட உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகள் உண்மை அல்ல, அதை நீ வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீ உள்ளே தான் போகணும், இன்னர் சயின்ஸு தெரிஞ்சுட்டு ஆகணும், ஆன்ம ஞானம். அதனால தான் வந்து ஆன்ம விஞ்ஞானம்னே போட்டிருக்கேன். இந்த ஆன்ம விஞ்ஞானத்தை 12 வயசுலேருந்து அது 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ அதுலேருந்து எலிஜிபிலிட்டி வந்துடுது. அது வரைக்கும் அது விளையாடணும், குழந்தைகள் விளையாடணும். அப்போது வாரத்துக்கு 2 பீரியடாவது கற்றுக் கொடுக்கணும் இந்த சயின்ஸை உலகம் பூரா எல்லா லாங்குவேஜஸ்லேயும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் நிதர்சனமாக நடக்கிறது, இது என்னுடைய கற்பனை இல்லை. எல்லாம் 2 பீரியட் அட்லீஸ்ட் வாரத்தில் அதுக்கு உள்ளே போகணும். அடுத்த ஸ்டெப் எல்லாம் அவனையே தூண்ட வைக்கணும். அதுக்குள்ளே தியானம் வரும். அந்த தியானத்தை கூட பண்ணுறவன் யாருன்னு பார்க்குற அளவுக்கு திருப்பி உள்ளே திருப்பணும். உள்ளே தான் போயிட்டே இருக்கணுங்க. அதனால தான் தமிழ்நாட்டினுடைய ஒரே வார்த்தை என்ன, காடுன்றதுக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறா, கடவுள். அது என்னது, இதுவா, இஸ் இட் எ நவுன், என்னது, கடை ஹைஃபன் உள், கரெக்டா, உள்ள கடப்பா. ஆ சொல்லு, கேளு. அது நீங்க வந்துட்டு தூங்கும் போது நம்ம அந்த மெய்ஞானத்தை அடையிறோம்னு சொன்னீங்க. அப்போ தூங்கும் போது நிறைய பேர் தூக்கத்துல நடக்கிற அந்த வியாதி இருக்கு நிறைய பேருக்கு, அது மட்டும் எப்படி நடக்குது? அதுவும் இல்லாமல் அப்போ யாராவது பக்கம் போய் எழுப்புனா அவங்களோட உயிர் அந்த உடம்புலேருந்து பிரிஞ்சிருந்தும் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படி? அதாவது நீ சொல்றது வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறவால அவன் நடந்துட்டே இருப்பான், திடீர்னு போய் அவனை அசைச்சா அவன் செத்தே போயிடுறான், ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதான் அது அது எல்லாமுமே மனம் பண்றதுப்பா. மனம் வந்து தனக்குள்ள வச்சுருக்கிற விஷயங்களினுடைய விஷயங்கள் தானேப்பா நம்ம எழுந்துக்கிறோம். எதுக்கு எழுந்துக்கிறோம், நீ எதுக்கு எழுந்துக்கிற, நீ எழுந்துக்கும் போதே எப்படி எழுந்துக்கிற சொல்லு. காத்தால நீ எழுந்துக்கிற வச்சுக்க, நல்லா தூங்கின்றத, ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அகோ யூ ஆர் ஃபாஸ்ட் அஸ்லீப், கரெக்டா. உன்னுடைய தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்ளுதல் எப்படி நடக்குது சொல்லு, எப்படி வருது? ஃபர்ஸ்ட் நீ வந்து கண்ணை இன்னும் திறக்கலை, நீங்க நீ இன்னி காத்தால எழுந்துன்றதையே ஞாபகப்படுத்தி நினைவு கூர்ந்து நல்லா சொல்லு, தத்ரூபமா சொல்லு. இப்போ நான் காலைல தூங்கிட்டு இருந்தேன், அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி போகணும்னு ஞாபகம் வர மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அப்போ நான் எனக்கு அந்த ஞாபகம் ஓ போகணும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சிக்கிட்டேன். அம்மா பேச வீட்டுக்குள்ள இதை பத்தி ரெண்டு நாளா பேசின்னு இருக்கேன். உனக்கு வந்து அந்த ஒரு அந்த அந்த ப்ரெஷர் தானே ஹேமந்தாவே மறித்து உன்னை எழும்ப வைத்தது அந்த நினைவுகள் தானே. சரி, அந்த நினைவுகளுக்கு முன்னாடி அது வந்து உறங்கி கொண்டு இருந்தது. அந்த நினைவுகள் இல்லாம அந்த பாஸ் பீரியட் மாதிரி ஒன்று இருந்தது இல்ல, அந்த பாஸ் பீரியட் மாதிரி இருந்ததை நம்ம உள்ளே போனால் தானே தெரியும் அது என்ன பாஸ் பீரியட்ன்ட்டு. அதுக்கு தான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில், கடை உள் கடை அப்படின்னு என்ன, நீ நினைவுகளை கடக்கணும். உனக்கு நினைவு தானே எழுப்பித்து, நினைவுக்கு முன்னாடி வந்து அந்த உடம்பாகவே அந்த நினைவு இருந்திருக்குல்ல, அந்த பாவமா, அந்த அட்டன்டிவிட்டியா, அவங்க பேசினதெல்லாம் உன்னுடைய உணர்ச்சி வந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, ஹேமந்த்ன்ற ஒரு தனி உணர்ச்சி எழுந்துக்கிறதுக்கு உடம்பு மூலமாக எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இல்லாமல் இருந்தது இல்லை. ஆனால் கரெக்டாக நீ எந்த அளவுக்கு அதை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியோ, சரி அம்மா போகணுன்றா, அப்பாவும் வரேன்றா, ஸோ வி வில் கோ டுமாரோ, வி ஆர் கோயிங் டு கோ டுமாரோ அப்படின்லாம் நீ வந்து ஒரு ரிசல்யூஷன் மாதிரி உங்ககிட்ட ஒரு ஒரு வந்து செட் ஆகும்ல, சரி காத்தால படுத்துட்டுருவோம், நைட் படுத்துட்டுருவோம் அப்படின்னு அப்பப்போ எங்கேயோ பாஸ் பீரியடுக்கு போயிடுறேன், ஒரு ஆப்ளிவியனுக்கு போயிடுறேன், பேர் இருட்டுக்கு போயிடுறேன், கரெக்டா. அப்புறம் உள்ளவன் திடீர்னு வந்து அதுதான் சுவிட்ச் போடுறது. அது என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயம், ஒரு இஷ்யூ, அது கரெக்டாக உன்னுடைய மனத்தில் பதிஞ்ச ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூ வந்து நல்ல வீரியத்தோடு உள்ளே உட்காந்துட்டுருக்கு. ஆனால் அது எங்கே உட்காந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மனம். ஆனால் அந்த மனமே கூட வந்து அந்த இஷ்யூஸோடு சேர்ந்து ஆன்ம பொருளில் இருக்குது. தூக்கமாக பொறுமா, பியூரா ஆன்ம பொருள் அங்கே உழவின்னு இருக்கு. இப்போ வந்து ஆன்ம பொருளில் இது தங்கணும்னா
இந்த விஷயத்தை மாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பாஸ் ஆன இன்டெலிஜென்ஸ் கரண்ட் மாத்திரமா தானே ஆன்மா இருக்கணும், கரெக்டா? நம்ம சுவிட்சை ஆன் பண்ணலன்னா பல்பு வந்து பல்பா எரியல, எலக்ட்ரிசிட்டி பல்பா வரல. நம்ம சுவிட்சை ஆன் பண்ணலன்னா மிக்சியா ஒர்க் பண்ணல, ஆனா அங்க இருக்கா இல்லையா கரண்ட்டு? சுவிட்ச் எட்ஜில் பிளக்கு எட்ஜில் இருக்கா இல்லையா? சுவிட்சு கான்டாக்ட் கொடுத்து இந்த பட்டனை திருப்பின உடனே மிக்சியாக ஒர்க் பண்ணுறதா இல்லையா? அதே போல் விஷயங்கள் எல்லாம் வெளியில் இருக்குது, ஜடமாக இருக்குது. அதனால தான் பிரபஞ்சம் வரைக்கும் ஃபோர்ஸஸ்லேருந்து எல்லாமுமே ஜடம், பொறுமா, எல்லாம் வந்து டெட். அதுக்கு வந்து உள்ளேந்து கரண்ட்டு போல் இருக்கிற தனக்குன்னு வடிவம் இல்லாத பியூர் இன்டெலிஜென்ஸு, பியூர் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த நடுவில் வந்து சித்தம்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து அது அதாவது சித்து, சித்துன்னா இன்டெலிஜென்ஸு, அது வந்து விஷயத்தோடு வந்து சேரும் பொழுது விஷய வாசனை தான் வந்து என்ன பண்ணுறது, அதை ட்ரா பண்ணுறது கரண்ட்டையே, புரியுதா? கரண்ட்டை ட்ரா பண்ணுறது ஆட்டோ பயாலஜிக்கலாக நடக்கிறது. இது நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லாட்டி மார்ஸில் வந்து ஒரு லேண்ட் ரோவர் இந்த சோலார் பேனல்ஸ் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ரிமோட்டில் இங்கேருந்தானே ரிமோட்லேருந்து நாசா சயின்டிஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அது தானாக ஓப்பன் ஆகுது. ஸோ புத்தியுள்ள ஒருவன் வந்து இந்த சிக்னல்ஸை கொடுத்துருக்கேன், அதை வந்து அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு செட் பண்ணால் அந்த பேனல் கரெக்டாக அந்த லொக்கேஷனில் மார்ஸில் சூரிய வெளிச்சம் இந்த சமயத்தில் பீக்கில் இருக்கும் பொழுது இது ஓப்பன் ஆகணும் அப்படின்றது முதற்கொண்டு அவர் டிசைட் பண்ணுறாரா இல்லை இங்கே உட்காந்துட்டு? அப்படின்னா மார்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு தானே அர்த்தம், புத்திக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அந்த புத்தியே வந்து அங்கே போகிறதுன்னா அதுக்குள்ளே எல்லாமே புத்தியோடு சேர்ந்து பிரபஞ்சம் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா, கரெக்டாக இல்லையா? நம்மளும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான் பேசுகிறோம், குவாண்டம் இன்ஜினியரிங் தான் பேசுகிறோம். ஆன்மஞானம்னா உடனே மட்டமாக நினைக்கிற அளவுக்கு இங்கே ஒதுக்கிட்டாங்க, வேற என்னமோ பேசி கெடுத்து விட்டுட்டா, புரியுதா? கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க, விலகி போய் அப்படி குருடும் குருட்டாட்டம் ஆடுற மாதிரி 750 கோடி மக்கள் இழுத்துன்னு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து ஹேமந்த் வந்து ஹேமந்த்ன்ற ஒரு பிறவி, ஹேமந்த்ன்ற ஒரு பாய், 9th படிக்கிற பாய், புரியுதா? இதெல்லாம் உன்னுடைய ஓன் வந்து இதே மாதிரி விஷய வாசனை மாதிரி நீ இன்னைக்கு வரணுன்றது எப்படி உன்னை எழுப்பித்துன்னு சொல்கிற அதே மாதிரி உன்னோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே உன்னுடைய ஐடியாஸு, நீன்றதே நான், அப்புறம் என்ன, என்னால், என்னோட, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில்னு எல்லா அட்ஜென்ட்ஸோட, பர்சனல் ப்ரோனவுன் அட்ஜென்ட்ஸோட வந்து விஷயங்கள் எல்லாம் வந்து வீரியத்தோடு வச்சுருக்கோம், சார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலில் எனக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் இருந்தால் மாத்திரம் அப்டேட்ஸ் எல்லாம் ஏதோ அப்டேட் பண்ணுன்னு கொடுத்துருப்போம், பேட்டரியில் பண்ணால் அதெல்லாம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனி ஆப் மாதிரி செல்ஃப் ரெக்கார்டிங் பாது எங்கே நடக்குதுன்னு பார்த்தா ஆன்ம பொருள் மனமாக இருந்துட்டு, இனி என்ன மனமாக இருக்க, மனத்தை விசாரிக்கலை, புரியுதா? விசாரிக்கலைன்னா ரெக்கார்டிங் ஓடிண்டே இருக்கும் நான் ஸ்டாப், புரியுதா? இப்போல்லாம் சிசிடிவி கேமரா வைக்கிறா இல்லை 24/7 அந்தந்த ஜங்ஷன்ஸில் அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும், ஆளே இல்லாமல் மிட் நைட்டு கூட எடுத்துகிட்டு இருக்குமா இல்லையா, ஒரு ரூம் ஸ்பேஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா? எல்லாம் ஜடம் தானே, ஜட இயக்கங்கள் தானே. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மனத்தை ஜட இயக்கங்களோடையே புரண்டு இந்த சைடு ஆப்ஜெக்டிஃபைடு ஃபீல்டுலேயே விஷயங்கள்லேயே போட்டு மூழ்கி அதை மறத்து பண்ணி எந்திரம் போல தான் நம்ம பிறவியே நடக்கிறது, பொறுமை. இப்போ நீ வந்து அந்த ஆளை பற்றி கேட்ட, தூக்கத்தில் நடக்கிற வியாதி அவருக்கு, அவருக்கு வந்து கண்ணை திறந்துட்டு எழுந்து போகிறாரு, மனத்தில் நடக்கிறார் அவர், புரியுதா? கனவில் நீ போகிற இல்லை, கனவில் நீ வந்து உன் ஃப்ரெண்டோட உங்கள் ரிலேட்டிவ்ஸோட கல்யாணத்துக்கு போனது, வந்தது, விளையாடினது, கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடினது, எல்லாம் கனவாகவும் வருது இல்லை, தத்ரூபமாக இருக்க பெரிய கிரிக்கெட் ஃபீல்டே அங்கே இருக்க இல்லையா, ஐயோ கேட்சை விட்டுட்டானேன்னு கத்துறையா இல்லையா, கனவுல சீரியஸாக கத்துறா இல்லையா, அதனால் நீங்கள் தோத்தே போகிறீங்களா இல்லையா, துக்கமாக எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கனவாக இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டமும் வந்து
மனத்தினுடைய கனவு. இது சயின்ஸா இல்லையா? இந்த கனவு அப்போ நம்மளோட டீப்பஸ்ட் தாட்ல இருந்தா வருதா? ஆமா, இல்ல தாட்ஸே கனவு. தாட்ஸ் தாட்ஸ் யார யாருக்கு யாருக்கு தாட்ஸ்? அந்த எனக்குன்றது திங்கர் தானே? ஆமா. சரி சரி, திங்கர் திங்கரும் தாட்ன்றது உனக்கு தெரியாது. அதை மெய்ப்பிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறது, கனவாகவே வருது. என்ன பண்ணுறது, இப்போ வந்து நீ யோசிச்சு இப்போ வந்து இது என்னுடைய கேள்வின்னு கேட்குற, கரெக்டா? இது என்னுடைய சந்தேகம் அப்படின்னு என்னுடையன்றதுல என்ன பண்ணுற, இதுதான் ஹேமந்த் மாதிரியும், அதுக்குள்ளே அதுக்குள்ளே வெள்ளையெல்லாம் மனம் இருக்க மாதிரியும், அதுக்கு இந்த சந்தேகம் வந்த மாதிரியும், அது கூட சத்தியம் மாதிரி நினச்சிட்டு கேட்குற. கனவில் வந்து என்ன, யார் வந்து அந்த கிரிக்கெட்டை விளையாடுறா, யார் வந்து தூத்துட்டா மாதிரி துக்கப்படுறா, யார் அந்த எக்ஸாக்டாக அந்த கேட்சை மிஸ் பண்ண உடனே சே என்னடா இது, இந்த கேட்சை பிடிக்க தெரியல உனக்கு அப்படின்னு திட்டுறா, செழிச்சுக்கிறா. அப்போ அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் காஸ்மாஸே தேவையில்லாமல் அங்கே ஒரு மாயாஜாலம் அதுவும் நடக்கிறதா இல்லையா? இல்லையா? அதனால் இந்த இந்த இதுவும் மிரர் ரிஃப்ளெக்ஷனு நம்ம மனசுலேருந்து, புரியுதா? நம்ம ஹேமந்த் மனசில் அந்த மனசு இன்விசிபிள், இன்விசிபிள் இன்டேஞ்சிபிள், புரியுமா? இன்விசிபிள் எனர்ஜிப்பா மனசு, தாட்ஸ் எல்லாம் கூட அதில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுவே தனக்குத்தானே வந்து விழி உன்னுடைய இப்போ வேக்கிங் ஸ்டேட் மாதிரி இங்கே வந்திருக்கு. அப்புறம் நேத்திக்கு உனக்கு மாத்திரமே தெரிஞ்ச கனவாக அங்கே போகிறது, ஒரு கிரிக்கெட்டில் தோத்துட்டா மாதிரியோ ஏதோ சம்திங் அப்படி நடக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த ரெண்டு விஷயங்களுமே இல்லாதப்போ, அதாவது மெச்சூர் ஆகலை, இதெல்லாம் மெச்சூரான விஷயங்கள், புரியுதா? மெச்சூரான இன்னர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், புரியுமா? இன்னைக்கு இங்கே வரப்போகிறேன்றது நேத்தி வரைக்கும் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அது கரெக்டாக. ஏன்னா நேத்திக்கு வந்து இது நாளை, கரெக்டாக? நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கிளம்புறதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி ஒரு ரியாலிட்டி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி உள்ளே பதிச்சு நிறுத்து. நிஜமாகவே நாளைன்றது இங்கே இல்லை, இன்னையே இல்லை. அதனால தான் டைம் இஸ் அன் இல்யூஷன், டைம் இஸ் எ கோ டைரக்டர். கூடவே வந்து அந்த அரங்கத்தில் நடக்கிறதெல்லாம், நம்ம மனத்தில் நடக்கிறதெல்லாம் சத்தியமாக்கின்றது, உள்ளே நடக்கிறதையும் சத்தியமாக்கிறது, வெளியில் என்னமோ அது ஒரு தனி சத்தியம் மாதிரியும், நிறைய குழப்பங்கள் சேர்ந்தது பேர் தான் மனம். அதை விசாரிக்கப்பட்டால், அதை விசாரிக்கிறது பேர் தான் உள்ளுக்குள்ள தன்னை தேடும் பொழுது தான் அந்த விசாரணை டீப்பாகும். தன்னைன்றது யார், இந்த மனத்துக்குள்ளே யார் இருக்கா, யாருக்கு யார் வந்து அந்த தூக்கத்தில் இல்லாமல் போனால், யார் இந்த உணர்ச்சியோடு இங்கே போகணுன்ற நினைப்பே அவரை எழுப்ப வச்சுது, அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட்டாக எல்லாம் மீதியெல்லாம் வந்துடுது. இதுக்கெல்லாம் சார்ஜ் கிடச்சிடுறது, எங்கேருந்து கிடைக்கிறது, எல்லாத்துக்குமே மனத்துக்கூட சார்ஜ் வந்து டீப் ஸ்லீப்லேருந்து தான். டீப் ஸ்லீப் மாதிரி இருக்கிற, இப்போவும் இருக்கிற, எப்போவுமே காலத்தாலேயும் தேசத்தாலேயும் கட்டுப்படாத ஒரு இன்டெலிஜென்ஸ், அதை தான் ஏக்கம்ன்றார். ஒன்லி ஒன் சிங்குலாரிட்டி, ஏகமேவா அத்வித்தியம், இரண்டற்றது ஒரே உண்மைதான், இரண்டு அற்றது. அது டைமும் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது. ஸ்பேஸ்னால்தான் டைம், ஸ்பேஸே கிடையாது. தூக்கு நீ நிஜத்தில் விளையாடின கிரிக்கெட் கிரவுண்டு உன்னுடைய கனவுல அந்த மனம்னு சொல்லப்படுறது இந்த உடம்பு கிடையாது. ஆனால் தனியாக பெரிய கிரிக்கெட் பிச்சே வருது, கிரிக்கெட் கிரவுண்டே வருது, நிறைய ஆடியன்ஸ்லாம் நிற்கிறா, உங்களுடைய ரசிகர்கள்லாம் நிற்கிறா, நீ ஆடுறத பார்த்து அவள்லாம் ஒரே குதிக்கிறா, கிளாப் பண்ணுறா, கரெக்டா? இதெல்லாம் கனவுல எப்படி வருது, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்பேஸ் எப்படி வருது? அதே மாதிரி தான் இப்போ கூட, இவ்வளோலாம் வந்து நம்ம விசாரிக்கணுன்றது கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட்டு தூக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், பூரணமாக இருக்கேன், இந்த நான் இல்லையே அப்படின்னா, இதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு இது இல்லை, லோக்கல் ஸ்டாண்டி கிடையாது, இதுக்கு ரியாலிட்டி கிடையாது. அப்படின்றதுக்கு நம்ம வந்து உள்ள தானே போனோம், அந்த திங்கர்கிட்டயே நிற்கணும்.
யார் வந்து உங்ககிட்ட வந்து அந்த யோசனையை கொண்டு வந்தாலும் அந்த ஹேமந்த் யார், யாருக்கு இப்போ வந்து அந்த ஃபெயில்யூர், ஹூ லாஸ்ட் த மேட்ச், அப் ஏன்னா ஒன் ஹூ லாஸ்ட் ஒன்லி இஸ் அண்டர் கிரீஃப் இல்லையா, அவனுக்கு தானே அந்த துக்கம். ஸோ துக்கத்துக்கு காரணமாக இருக்கிற அவனே யார், கனவை வந்து நம்ம தள்ளிடுவோம், நனவை நம்ம தள்ள முடியாத அளவுக்கு நாமே அதுவாக இருக்கோம் இல்லையா, எண்ணங்களாகவும் இருக்கும், அதுக்கு அடிப்படையாக இருக்கிற உணர்ச்சிகளாகவும் இருக்கும், அந்த நாட்டமாக இருக்கிற கவனமாகவும் இருக்கும், இதை பண்ணால் தான் என்னமோ நம்மளுக்கு தீர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன இயக்கப்பட்டுருக்கோம், உண்மை தெரியாதனால இயக்கப்பட்டுருக்கோம். ஸோ உண்மையை தேடு, புரியுதா, உண்மையை நாடு, உண்மையை தேடு. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நீங்க சொன்னீங்க ஏகம், ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி, ஒரு ஸ்பார்க்ல எல்லாம் அவனே அனைத்தும் அனைத்தும் அவனே சரி. இப்போ நம்ம எந்த அளவுக்கு இதுல ஊறி போயிருக்கோம்னா அந்த மனம், இப்போ இவர் கேட்ட கேள்வியே இவர்கிட்ட வந்து இவ்வளோ க்வெஸ்சன் வந்ததே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மனம்னா என்னன்னு திருப்பி ஆப்ஜெக்டாக தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ மனம்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நான் மெடிடேஷன் பண்ணும்போதும் மனம்ங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறேன். இங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும்போது ஒவ்வொரு டைமும் உணர்ச்சிக்கு போயிட்டு அது யார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க திங்கர் தான், திங்கரே தாட், ஆமாம் திங்கரே தாட், திங்கர் தாட். அப்போ அப்படி போகும்போது இட்ஸ் லைக் a blast மாதிரி ஆகும், blast, ஆமா explosion. சோ அந்த explosion ல there is nothing, nothing, ஆமா ஆமா. இப்போ இந்த வந்து நான் முன்னாடி பண்ண மெடிடேஷன்ல எல்லாம் நம்ம ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா ப்ராப்ளம் வரும், உட்கார இடத்துல ப்ராப்ளம் வரும், அது இப்போ ஓகே உட்கார்ந்துட்டு இருக்கேன், பட் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. இப்போ இவங்க ஐயா கூட சொன்னாங்க 24/7 பண்ணிட்டே இருக்கலாம். இந்த 24/7 கண்டினியூஸாக இந்த இமோஷனில் இப்போ நீங்கள் வந்து நான் நான் இப்போ இந்த குரு சந்நிதியில் இருக்க தான் ட்ரை பண்ணேன். இப்போ இந்த மூமெண்ட் வரைக்கும் எனக்கு எந்த குவெஸ்டனும் இல்லை. ஆமாம், உங்ககிட்ட பேசும்போது தான் இந்த குவெஸ்டன் கூட, இந்த குரு சந்நிதியில் இது பாசிபிள். அதே மாதிரி இப்போ நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு அதே தாட்டில் இப்போ இந்த ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக எப்படி வச்சுக்கிறோம், அதான் அதாவது இது வந்து நீங்கள் உடனே பிளாங்க்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் பிளாங்க்னஸ், இட் இஸ் ஃபுல்னஸ். ஆமாம், அதை அதை பற்றி வந்து அதை பற்றிய நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு லெவல் நம்பிக்கையை வந்து சச்சங்கம் கொடுக்கறது, சச்சங்கம் கொடுக்கறது. சச்சங்கம் என்ன, சயின்டிஃபிக் சயின்ஸை சொல்கிறது, எல்லாத்தோட சயின்ஸும் இதுக்குள்ளே இருக்குன்னா என்ன சொல்கிறார், ஃபிசிக்கல் சயின்ஸஸுக்கெல்லாம் கூட கொடுக்குறார் டெஃபினேஷனை. இங்கே துவைத்தமாக இருக்கிற நானு உலகம், நானு கடவுள்னு ஏதோ ஆப்ஜெக்டிஃபைடு கடவுள் ஃபீல்டு, நானு குரு, குரு கூட ஆப்ஜெக்டிஃபைடு ஃபீல்டு கிடையாது, அவர் வந்து உங்களுடைய ஆன்மாவே. சரிதா, வெளியில் உங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வெளியில் விளக்கம் சொல்கிற குருவாகவும் வருவார், ப்ளஸ் நிஜமான ஃபீல்டே கொடுக்குற குருவாக வருவார். உங்களுடைய பாக்கியம் அப்படி இருக்கலாம், குரு சந்நிதியே வந்தால் தான் இது கிடைக்குன்றது என்ன, வேறு எங்கேயும் கிடைக்காது, வேறு எங்கேயும் கோவிலுக்கு போனால் எந்த எந்த தெய்வம் பேசும் சொல்லுங்கள், நீங்கள் கண்ண மூடின்னு உட்காந்து என்ன, நீங்கள் எது கண்ண மூடின்னு கோவிலில் உட்காந்துன்னு அர்ச்சனை பண்ணுங்கள், ஆராதனை பண்ணுங்கள், உங்கள் சொத்தியே எழுதுவீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள் அந்த கோவிலுக்கு, உள்ளே என்ன நடக்கும், ஆ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் சுவைக்கறி அறியுமோ, நாதன் உள்ளே இருக்கான், உள்கடந்த நிலையே நாதன் நிலை, ஆன்ம குரு தான் வந்து குரு. உங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்து இந்த என்னென்னமோ குழப்பங்கள் நடந்துட்டுருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த சயின்ஸு மூலமாகவே, இது ஒன்றும் இல்லாத சயின்ஸு, இது ஆரம்ப சயின்ஸு, உண்மையை பற்றிய இந்த ஏக்கம்ன்ற அந்த ஒரே ஒன்றா இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இது இதை வந்து நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம், அதுவாகவே இருந்துருக்கோம். ஆனால் விழிச்ச பிறகு எங்கேயோ கோட்டை விட்டா மாதிரியும் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதை சாதகத்து மூலமாக அடையணும்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடவுள்ன்ற வார்த்தையை கொடுத்து அங்கங்கே கோவில்களாக ஸ்தாபித்து இந்து மதத்தில் அங்கங்கே நம்ம கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ராமாவதாரத்துலேருந்து எல்லா தெய்வங்களாக நரசிம்மமூர்த்தியிலேருந்து சகல பிரம்மா விஷ்ணு சிவன்லேருந்து அத்தனை பேரையும் அங்கங்கே ஸ்தாபித்து அது மூலமாக என்ன சொல்கிறாங்க உண்மையை, இங்கே எப்படி நான் கோவிலில் உள் இன்னர் மோஸ்ட் சாங்டம் சாங்டரம்ல அதை பதிச்சிருக்கேன், அதை சுற்றி அஞ்சு பிரகாரம் வச்சுருக்கேன், அஞ்சு கோஷங்கள் மாதிரி கரெக்டா ஒன்று ஒன்றும், அப்புறம் வெளியில் உலகமே இருக்குது, கோபுரத்துக்கு வெளியில் உலகமே,
பிரம்மாண்டமான உலகம் என்ன, டிஸ்டார்ஷன், சமஷ்டி மாயா. நம்மளுக்குள்ள இந்த இன்னர் சேம்பர்ல மனமா இருக்கிறதே, அங்க கோபுரத்துக்கு வெளியில உலகமாவும் நம்மளை குழப்பின் இருக்கு. நீ இந்த உள்ளேயே கடக்கணும்னா நேர நம்பிக்கை கொள். அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, நம்பிக்கை கொள். உள்ளுக்குள்ள உனக்குள்ள இருக்கிறது வந்து அந்த பொருள். உள் கடந்து உன் புத்தியையும் கடந்தேன்னா அங்கே ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, தியானத்தில் கரெக்டாக யாருக்கு இந்த தாட்ஸ் அப்படின்னு அந்த திங்கரை ஒரு செகண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொண்டு வந்தீங்கன்னா எவ்ரி திங் வேனிஷஸ். அது வேனிஷிங்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இட் இஸ் நாட் வேனிஷிங், இட் இஸ் அப்சல்யூட் ட்ரூத்.